Hi friends, welcome to my channel. In samayalathai, iniki nama paakapora recipe karna kalanga fry. Vaanga eppadi seiyalaan paakla. First karna kalanga cubes cubes a cut panite. Adu mulugra alavukku thanni uthi. Adula or 1/2 tablespoon manjal podi. Theviyan alavu uppu seithu. Nalla mix panni vittittu nama appo adu veiga vechikalam. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டிருக்கும். அதை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு நைஃப் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு ஹார்டாக இருக்கக்கூடாது, டக்குன்னு சாஃப்டாக கட் ஆகிடணும். ரொம்ப குழையாகவும் வேக வைக்கக்கூடாது. அப்புறம் தண்ணியை வந்துட்டு வடிச்சுட்டு அதில் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அந்த மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், அது வந்துட்டு இந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரை பண்ணும்போது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உளுத்தம்பருப்பு ப்ரௌன் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கை இதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்திக்கு தேவைப்படும். அதனால் நடுநடுவில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 to 9 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை கிடைக்கும். பாருங்க, கரெக்டாக இதை நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.